குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுனிதன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஒரு அற்புதமான ஸ்டடி டெக்னிக் பார்க்க போறோம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் லேர்னிங் மெத்தடும் கூட. இது வந்து என்னோட ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றத வடிவமைச்சிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க, இதை ரிப்ளேஸ் பண்ணுங்க, 1 வருஷத்துக்குள்ள நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. ஸோ நவ் ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ நீங்க பாக்குறது வந்து ஸ்டடி டெக்னிக்ஸ். என்ன மாதிரி ஸ்டடி டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஸ்டடி டெக்னிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து இது பண்ணுவோம், நீட், கேட், ஐஐடி, ஜேஇ, கேட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்காவான மெத்தடு. இட் இஸ் எவால்வ் ஃப்ரம் மை 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃப்ரம் த காலேஜ். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட் ரிவீல் த சீக்ரெட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்டர்டைனிங் ரிவிஷன் மெத்தடாலஜின்னு பேர் இருக்கு. இதுக்கு வந்து என்னன்னா என்டர்டைனிங் ரிவிஷன் மெத்தடாலஜின்னு பேர். இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு நாளைக்கு படிக்கிறோம்னா அதோட ஒரு இது வந்து ஃபிளாஷ் கார்டு வாங்கி வச்சுக்கணும். ஃபிளாஷ் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிற டெஃபினேஷன் முன்னாடி பக்கமும் அதோட ஆன்சர் வந்து பின்னாடி பக்கமும் நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அது அன்னைக்கு ஃபுல்லாக படிக்கிறத வந்து எழுதிக்கிட்டே வரணும். இது வந்து டெஃபினேஷன் ஃபார்ம்லா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ நம்ம வந்து ஒரு 7 பாக்ஸ் வாங்கிக்கிறோம். 7 பாக்ஸ் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு பாக்ஸில் வந்து நம்ம அதை போட்டு வச்சிடறோம். நம்ம படிக்க அன்னைக்கு வந்து அதை போட்டுக்கிட்டே வரோம். சாயந்தரம் ஆகும்போது ஒரு 6 மணிக்கு நம்ம ரிவிஷன் ஆரம்பிக்கணும். டெய்லி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எனி எக்ஸாம் ப்ரிப்பரிங் ஆஸ்பிரண்ட். ஸோ வந்து சாயந்தரமானவனும் அது ரிவிஷன் பண்ணுறோம். ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஃபிளாஷ் கார்டு எடுத்து கொஸ்டினை பார்க்குறோம். ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம வச்சுக்கிறோம், தெரியலனா திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டுடுறோம். சரிங்களா, தெரிஞ்சா அப்போ ரைட்டாக இருந்தால் நம்ம சொல்கிற ஆன்சர் ரைட்டாக இருந்தால் அதை வந்து நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போட்டுரும். நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என்னன்னா ஃபோர்த் டே ரீகால் ஆன் ஃபோர்த் டே அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அது வந்து ரீகால் ஆன் 11th டேன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ரீகால் ஆன் 26th டே அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ரீகால் ஆன் 56th டே அப்படின்னு ஒரு இது இருக்கும். ரீகால் ஆன் 146th டே, ரீகால் ஆன் 326th டே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பாக்ஸாக வந்து நம்ம ஜேர்னியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி மாற்றும்போது நமக்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சீங்க. இப்போ ஒரு எக்ஸாம் வந்து 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷனுக்கு கொண்டு போவோம். நம்ம ஒரு பாக்ஸ் ஒன்ல அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் நம்ம போட்டுகிட்டே வரும்போது அன்னைக்கு சாயந்தரம் அதை ரிவிஷன் பண்ணுறோம். அதை ரிவிஷன் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th டே கரெக்டாக அதோட வந்து 3 நாள் கூட்டின பிறகு பாக்ஸ் 2ல வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ 4th டே வந்து ரிவிஷனுக்கு வந்து அது ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம 4th டே வந்து பாக்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அதை வந்து 11th டே பாக்ஸில் போடுவோம். தெரியலைன்னா மறுபடியும் பாக்ஸ் 1ல போட்டுருணும். பாக்ஸ் 1ல போட்டால் என்ன அர்த்தம்னா அது நாளைக்கே ரிவிஷனுக்கு இன்றைக்கும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். அது தெரியலன்றது பின்னாடி திருப்பணும்னு அது ஆன்சரை பார்த்துருவோம். பார்த்துட்டு அது நாளைக்கும் ரிவிஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இதே போல் 11th டே முடிஞ்சுனா 26th டே பாக்ஸுக்கு போட்டுருணும். தெரியலைன்னா மறுபடியும் 1st டே பாக்ஸுக்கு போடணும். அடுத்தது 26th டே பாக்ஸ் முடிஞ்ச பிறகு 56th டே பாக்ஸுக்கு போடுவோம். தெரியலன்னா மறுபடியும் 1st டே பாக்ஸ் 1க்கு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரிவிஷன் மெத்தடாலஜி ஒரு என்டர்டைனிங்காக 56th டே வந்து நம்ம பார்த்து முடிச்சோம்னா அடுத்து 146th டே தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 146th டே பார்த்துட்டோம்னா அது 326th டே தான் ரிவிஷன் பண்ணுவோம். இது ஒவ்வொரு வாட்டியும் ரைட்டாக ராங்கா அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிறது ரைட்டாக இருந்தால் அடுத்த பாக்ஸ் போடணும், ராங்காக இருந்தால் பாக்ஸ் 1க்கு போட்டுடணும். அப்படி போட்டிங்கன்னா இதை வந்து ப்ராப்பர் ரிவிஷன் நடக்கும். ப்ராப்பர் ரிவிஷன் நடக்கும் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள்கிட்ட விடைபெறுவது ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.